பைட்டு கிட்ட திட்டு வாங்கி போச கிட்ட கொட்டு வாங்கி காஞ்சி போய் வீடு வந்தா சப்ளை பொண்டாட்டிய பாராட்டணும் அவ கேட்டத வாங்கி கொடுக்கணும் அவ பாக்குற சேனல் பார்க்கணும் அழுகையா வந்தாலும் சிரிச்சி ஆகணும் Kalyanam kattrathu is subject to a lot of family risks. Please read all family-related documents carefully before thali cutting. Oru Friday night. Weekdays thaan mokkaya poche. Weekend aachu enjoy pannalanu kadava thorandu vanda. Na, sigra undiya? மீட்டிங் சீக்கிரம் கழிஞ்சும். ஏய், லஞ்ச் சாப்பிடல? சாப்பிட்டேன். இன்னைக்கு ஸ்கூல் மேட்ச்லாம் திடீர்னு லஞ்சுக்கு மீட் பண்ணோம். சூப்பர் லஞ்ச். காலையில சொல்லிருக்கல. மறந்துட்டேன். மறுபடியும் கமல் ரஜினி ஃபேன் சண்டை ஆரம்பிக்க போதே. கமலுக்கு ஓட்டு போறதா இல்ல ரஜினிக்கு ஓட்டு போறதான்னு இதுக்கு நடுவுல விஜய் விஜய் முன்னாடி வந்து செந்தில் ஒரு நிமிஷம் என்ன எங்க ரெண்டு நாலு மிளகு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் கூட தேங்காய் சட்டி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் எந்த எங்க அம்மா செய்யும் போது அப்படிதான் செய்வாங்க சேமியா உப்புமோட இது புலாவ் மூணா அப்புறம் கூப்பிடறேன்டா புலாவா புலாவா மாதிரிதான் இருக்கு ஹலோ ஆபீஸ்ல இன்னைக்கு 4 hours பிரசன்டேஷன் ஒரு நிமிஷம் கூட ஞா இருந்துட்டில்ல அவளோ டயோட தலைவலியோட வீட்டுக்கு வந்த ஒரு காஃபி இட்டு ஞா குடிச்சில்ல ஏன் நீ வரதுக்கு முன்னாடி டின்னர் ரெடி பண்ணனும்னா ஓடி ஆடி ரெடி பண்ண ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அப்ரிஷியேட் செய்தோம் இன்னைக்கல்ல என்னைக்காவது எப்ப நான் குக் செய்தா ஏ அம்மா இதை விட சூப்பரா செய்யும் ஏ அக்கா அதை விட சூப்பரா செய்யும் எப்ப பாரு கம்பாரிசன் காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடையாது உனக்கு அன்பா சமைக்கிற வைஃப் அவசியம் இல்ல பைசாக்கு சமைக்கிற சர்வன் மதி இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கதகளி ஆட்டு போறா சேமியா உப்புமா செஞ்சுட்டு சீனை போட்டு போற ஸ்ரீஜா காஃபி டுடே நோ குக்கிங் ஏய் நடி ஸ்ட்ரைக்கா உனக்கு சமைச்சு போடுறதுக்கு தெருவுல போற நாய்க்கு சமைச்சு போலான்றியா ஞான அங்க இருந்து சொல்லல தபார் எனக்கு கோவம் வரதுக்குள்ள உழுதா போய் காஃபி போடு இன்னொரு தடவை அந்த ஹிட்லர் வாய்ஸ்ல கமாண்ட் பண்ணது வெச்சுக்கோ கொழுத்தை வெட்டி கொல்லு ஞான் இப்படி மிரட்டனா நான் பயந்துரும் நினைச்சியா இந்த மிரட்டலாம் கேரளால வச்சுக்க நான் சர்வைவர் டி உன்னை நம்பி நான் கிடையாது பாக்குறேன் எனக்கு உனக்கும் சேர்த்து சமைக்கிறேன் நீ செஞ்ச புலாவ என்ன காலியா இருக்கு அடி பாவி பிளான் பண்ணி தொடச்சு வச்சிருக்கியா எது எங்க இருக்குன்னு தெரியல இப்ப என்ன சமைக்கிறது யூடியூப் தன் சொந்த வீட்டுல கிச்சன் எவ்வளவு தெரியாதவன் இன்னைக்கு சமைக்க போற நோக்கா இந்த நாடகம் இனி எவ்வளவு நேரம் போகுது நோக்கா ஹலோ சாம்பார் சாதம்ன்றது ஒரு சப்பா ஐட்டம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் அரிசி புளி அப்புறம் தூப்பருப்பு தூப்பருப்பா அது என்ன பருப்பு அதாங்க தோரம் பருப்பு ஒரு 5 கிளாஸ் தண்ணி மிளகா முதல்ல இந்த பொருள் எல்லாம் வீட்டுல இருக்கான்னு செக் பண்ணுங்க பருப்பு
தோரம்பருப்பு மலையாளத்தில் எழுதி வச்சிருக்கா? இதுல எது தோரம்பருப்புன்னு தெரியலையே. ஏய், ஏன்டி எல்லாத்துலயும் மலையாளத்தில் எழுதி ஒட்டி வச்சிருக்க? முடிஞ்சா தமிழ்ல மாத்தி எழுதியோ. நான் இப்ப சாம்பார் வைக்கணும். அப்ப சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எழுது. இன்னைக்கு நான் சமைக்கிறத உன் குருவாயூர் அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது. நோக்கிக்கோ. முட்டை என்பது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்த ஐட்டம் தான். முட்டை என்பது மறந்தா பேச்சுலர் லைஃப் பட்னிடா. வீடியோ கால்ல தான் உருவியா நீ? செந்தில் சொல்லுமா, இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? நீயே சொல்லு. சனிக்கிழமை. துரோகி முட்டையெல்லாம் வெஜிடேரியன் ஆகிட்டாங்க, உனக்கு தெரியாதா? பெருமாளே, என் பிள்ளைய மன்னிச்சிருப்பா. போதுமா, போன வை. எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லு. குருவாயிரப்பா, இப்பெல்லாம் போன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்து ஊட்டி விட்டு போவாங்கடி. ஹலோ, தளபதி பிரியாணியா? ஹலோ, என்ன கட் பண்றானுங்க? ஆப்ல ஆர்டர் பண்ணா நோ சர்வீஸ்ன்றானுங்க, ஃபோன் போட்டா கட் பண்றானுங்க. நேரா ஹோட்டலுக்கே போய் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். ஹலோ, ஏய் மார்குனி, இந்த பெசன் நகர் பீச்ல நம்ம சிங் ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காருல, அங்கதான் லஞ்சு வரியா? என்னது, ஏய் கொஞ்சம் சத்தமா பேசுற, கேக்கல? ஜிஎஸ்டி வரிக்கு எதிராக சென்னையில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் இன்று மூடப்பட்டுள்ளன. மேலும் ஆன்லைன் உணவு டெலிவரியும் இதனால் தடைப்பட்டுள்ளதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதனாலதான் போன் எடுக்கலையா அவனுங்க? இது கடாய் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள். அது சிக்கன் அரை கிலோ, வெங்காயம் கால் கிலோ. நம்ம தோஸ்த் செஃப் இருக்காரே, இவ்வளவு நமக்கு பேர் தெரியும். சொல்லு சார், பக்கத்தில் ஏதாவது பென் பேப்பர் இருக்கா? இருக்கு. உங்க திறமைக்கு ஒரு சவால் சார். சொல்லு. நான் சில ஐட்டங்கள்லாம் சொல்லுவேன், நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ஊர்கா, சரி, தக்காளி, பெருங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், சாஸ், ஆயில், ஒரு வாழைப்பழம், ஏதோ மரத்தை உரிச்சு பாட்டில் போட்டு வச்சிருக்காங்க சார், அப்புறம் ஒரு பாட்டில் தண்ணி சார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு மதியானம் ஒரு லஞ்ச் ஒண்ணு சமைக்கணும் சார். என்ன சார் சமைக்கலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா சாப்பிட முடியாதே சார். என்ன சார், எவ்வளவு பெரிய செஃப் நீங்க, உங்களை நம்பி போன் பண்ணா இப்படி சொல்றீங்க? என்ன வீட்டுல தகராறா? ஆமா சார். ஸ்ரீஜா சமைக்க முடியாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாளா? ஆமா சார். ஜிஎஸ்டி ஸ்ட்ரைக், ஹோட்டல்லாம் லீவு, நல்ல தெளிவா பிளான் பண்ணிருக்கா. ஸ்ரீஜா எங்க? ரூம்ல இருக்கா சார். நீ கிச்சன்ல இருக்கியா? எப்படி சார் சொல்றீங்க? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா? வேற யாரும் இல்ல சார். மெயின் டோர் அடைச்சிருக்கா? ஆமா சார். நேரா ஸ்ரீஜா கிட்ட போய் போய் ஸ்ரீஜா கால்ல படால் விழுந்துரு. சார், நான் புலி கரைச்சா ரசம் வைக்க முடியுமா பாரு. சார், இவரும் கை விட்டாரா? கமாண்டா, யூ கேன் டு இட். வழக்கம் போல சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். சீஜா, கால்ல மெட்டி காணும் பாரு. எங்க எங்க கட்டி வச்ச? தொலைஞ்சிச்சா? நீ பாத்ரூம் கிளீம்போது வெஸ்ட் வண்டியா? நான் பாத்ரா நானே போட்டு விடுவேன். So cute. ஸ்ரீஜா, சாரிடா, நான் இந்த கல்ல இன்னும் போடல.
So beautiful. Ting ting ting. என்ன சாப்பிடுற? கால இருந்து எதுவும் சாப்பிடல, பயங்கரமா பசியுது. I'm sorry. ஒரு நாள் முழுக்க உன்னை பட்னி போட்டேன். Really very sorry. என்ன மன்னிச்சிடு please. சீ, இதுக்கெல்லாம் போய் நீ மன்னிப்பு கேட்க? இப்படி கெஞ்சி உன் கால விடும் நினைச்சியா? எல்லா பொண்ணுக்குள்ளயும் ஒரு நீலாம்பரி வேக்கப் கோல்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. இனிய சமையல குறை சொல்லுவேன். இனி நான் டிசைட் செய்யும் நீ என்ன கழிக்கணும் எப்ப கழிக்கணும்னு. கேட்டோம் கேட்டோம். உங்க வைஃப் சமையலோட சேர்த்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைக்கிற உங்க வைஃப் சமையல கமெண்ட் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. நான் வெச்ச காஃபி எப்படி இருக்கு? காஃபியா? நான் டீல நினைச்சேன். ஓகே. Subject to a lot of family risks. Please read all family related documents carefully before kalyanam.